தென்காசி மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ள சாதிய வன்கொடுமையின் வீடியோ இணையத்தில் வைரலான நிலைகள். இதுதான் சமூக நீதி பேசும் திமுகவின் திராவிட மாடலா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீங்க யாரும் கடையில இருந்து வாங்க வேண்டாம், தீமட்டது வாங்க வேண்டாம். போங்க, உங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுங்க, தீமட்டம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. போங்க, கொடுக்க மாட்டாங்கடா. எங்க ஊர்ல கட்டுப்பாடு வந்திருக்கு, யாருக்கும் கொடுக்கூடாது சொல்லி உங்க தெருல. சரியா? போங்க. மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று சவுக்கடி கொடுத்த தந்தை பெரியாரின் 144வது பிறந்த நாளில் இன்னமும் சாதிய வன்மம் தொடர்வதை அம்பலப்படுத்தியுள்ளது இணையத்தில் வைரலாகும் இந்த வீடியோ. நீங்க யாரும் கடையில இருந்து வாங்க வேண்டாம், தீமட்டது வாங்க வேண்டாம். போங்க, ஸ்கூலுக்கு போங்க. தீமட்டம் இங்கே யாரும் இந்த உள்ளூர் கடையில எதுவும் வாங்கக்கூடாது. போங்க, உங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுங்க, தீமட்டம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. போங்க, கொடுக்க மாட்டாங்கடா. எங்க ஊர்ல கட்டுப்பாடு வந்திருக்கு. ஆமா, கட்டுப்பாடுனா ஊரில் ஒரு கூட்டம் போட்டு பேசியிருக்கு, யாருக்கும் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி. உங்கள் தெருல. சரியா? போங்க. பள்ளி சிறுவர்களிடம் சாதி பாகுபாடு காட்டி தின்பண்டம் தர மறுத்து கடைக்காரர் துரத்திவிட்ட இந்த அவலம் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள பாஞ்சாக்குளம் கிராமத்தில் அரங்கேறியிருக்கிறது. ஒரு கிரிக்கெட் போட்டியின் போது அட்டவணை பிரிவு இளைஞர்களுக்கும் மாற்று சமூகத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காவல் நிலையத்தில் புகாராகி அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட 4 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னர்தான் ஊருக்குள் வாழும் அட்டவணை பிரிவு சமூக மக்கள் மீதான சாதிய துவேஷப்போக்கு அதிகரித்து அவர்களின் வாழ்வே அல்லல் மயமாகியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பொம்பளை எங்களை எங்கே வேணாலும் வஞ்சிக்கிட்டு அசிங்க அசிங்கமாக பேசுறதாக, அதை வார்த்தைகளை வித்தியாசமாக பேசுறதாக, வெளியில் ஓடக்கூடாதுங்க, காடுகரையில் கூட மாட்டாங்க, வேலி வெட்டி அடப்பாங்க, தெருவில் தண்ணி விட மாட்டோம்னு சொல்கிறாங்க, இந்த வாரங்கள் தண்ணி கலக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை திட்டதாக. பொம்பளை தான் ரொம்ப திட்டதாக ஆம்பளைகளோட. வழக்கை வாபஸ் பெற சொல்லி மிரட்டுவதாகவும் தெருவுக்குள் அமைந்துள்ள பள்ளிக்கூடத்தில் படிக்கச் செல்லும் அட்டவணை பிரிவு சிறுவர்களை உள்ளே வரக்கூடாது என்று விரட்டுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி ஆம்பளைங்க இல்லாத நேரத்தில் வந்து எங்களை மிரட்டுறாங்க. தெருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது, அதனால அந்த ஸ்கூலுக்கு வந்து எங்கள் தெருக்குள்ளே இருக்குது அங்கே வரக்கூடாது, ஊர் கட்டுப்பாடு போட்டிருக்கோம், கடையில் மிட்டாய் வாங்கக்கூடாது, உங்கள் ஜாதிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் கட்டுப்பாடு மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்றாங்க சார். இந்த அவலங்களின் தொடர்ச்சியாக அட்டவணை பிரிவு மக்களுக்கு கடைகளில் பொருட்கள் வழங்கக்கூடாது என்று மாற்று சமூகத்தினர் போட்ட ஊர் கட்டுப்பாடுதான் தற்போது வீடியோவாக வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் வீடியோவை வெளியிட்ட கடைக்காரர் மகேஷ் மற்றும் அவரது நண்பர் ராமச்சந்திரமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுப்பாடா, எதுக்கு கட்டுப்பாடு என்று வீடியோவில் அப்பாவியாய் கேட்கும் பிஞ்சுகளின் நெஞ்சில் சாதிய துவேஷம் விதைக்கப்படுவதுதான் சமூக நீதி பேசும் திராவிட மாடல் திமுக அரசின் சாதனையா என்று சரமாரியாக கேள்வி எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் சுடலை சங்கர் மற்றும் ஆசாத்.